நண்பர்களே, 2 நாட்களுக்கு முன்னால் என் மண் என் மக்கள் நடைபயணத்தை கடந்த சில மாதங்களாக நடத்தி கொண்டு வருகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பிரப்பி பட்டியை அடுத்த பொம்மிடி என்கிற பகுதிக்கு அருகில் உள்ள பி பள்ளிப்பட்டி என்கிற கிராமத்தில் தன்னுடைய பரிவாரங்களோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது சாலை ஓரத்தில் லூர்து அன்னை என்கிற ஒரு தேவாலயம், கத்தோலிக்க தேவாலயம் இருக்கிறது. அதற்கு அருகிலேயே ஒரு மாதா சுரூபத்தை உள்ளடக்கிய ஒரு குருசெடி ஒன்றும் இருக்கிறது. நற்கருணை ஆலயம் என்று அந்த பகுதியிலே ஒரு பெயர் பலகை இருப்பதையும் இந்த காணொளி காட்சியில் நான் பார்த்தேன். அண்ணாமலை தன்னை ஒரு சமய சார்பற்றவர் என்பதையும், நான் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவானவன் என்பதையும், கிறிஸ்தவர்கள் என்னுடைய எதிரிகள் இல்லை என்பதையும் காட்டிக்கொள்வதற்கு திட்டமிடுகிறார். எனவே ஒரு மிகப்பெரிய ரோஜா மாலையை வாங்கி கொண்டு அந்த ஆலய வளாகத்திற்குள் அவர் வருகிறார். அப்படி அந்த ஆலய வளாகத்திற்குள் அவர் வருகிற பொழுது ஒரு 20 இளைஞர்கள் அந்த ஆலயத்திலே வழிபடுகிறவர்கள் அண்ணாமலையை சூழ்ந்து கொள்கிறார்கள். அதிலே 2 இளைஞர்கள் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அண்ணாமலை அவர்களே, தயவு செய்து நீங்கள் இங்கு வர வேண்டாம், இங்கே ஒரு கலவரச் சூழலை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம், இது புனிதமான இடம், நாங்கள் வழிபடுகிற இடம், தயவு செய்து நீங்கள் இங்கே வர வேண்டாம், எங்கள் மாதாவிற்கு நீங்கள் மாலை இட வேண்டாம் என்று அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த இளைஞர்களின் இந்த கூக்குரலை நான் ஆதரிக்கவில்லை. அவர்களுடைய அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அவர்கள் யாரை பார்த்து சொல்கிறார்கள் என்றால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு வருகிற அண்ணாமலையை பார்த்து சொல்கிறார்கள், தயவு செய்து நீங்கள் எங்கள் இடத்திற்கு வர வேண்டாம், எங்கள் ஆலயத்திலே மாதா சிலைக்கு நீங்கள் மாலையிட வேண்டாம் என்று அந்த இளைஞர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். பொதுவாக ஒரு தலைவனுக்கு ஆதரவு எவ்வளவு இருக்கிறதோ அதைவிட எதிர்வினையாற்றுகிற எதிரிகளும் அல்லது எதிர் மனப்பான்மை உள்ளவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அது ஆன்மீகத்திலும் அரசியலிலும் சகஜமானது தான். இப்போ என்னை கூட நல்லவன் என்று 4 பேர் சொல்வார்களானால் கெட்டவன் என்று 40 பேர் சொல்லுவார்கள். ஆனால் நான் என்னை நல்லவன் என்று சொன்னவனுக்கு மாலையிடுவதும் புகழ் மாலை பாடுவதும், என்னை கெட்டவன் என்று சொன்னவனை திட்டி தீர்ப்பதும் என்னுடைய பணியாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இது அண்ணாமலைக்கும் பொருந்தும். இப்போ அண்ணாமலை என்ன செய்கிறார், அந்த இளைஞர்களிடத்திலே வாதிடுகிறார். இது உன்னுடைய நிலமா? இந்த சர்ச்சு உன்னுடைய பெயரில் இருக்கிறதா? இந்த கோவில் உனக்கு சொந்தமானதா? இது எல்லோரும் வந்து வழிபடுகிற இடமல்லவா என்று தன்னுடைய நியாயமான கேள்வியை எழுப்புகிறார். அந்த கேள்வியில் நான் உடன்படுகிறேன். அதில் ஒன்று மாற்று கருத்தில்லை. தேவாலயம் என்பது எல்லோருக்குமானது. உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் வந்து வழிபடுகிற இடமாகத்தான் தேவாலயங்கள் சர்ச்சுகள் இருக்க வேண்டும். அதைத்தான் வேதாகமமும் நமக்கு வலியுறுத்துகிறது. அதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் அண்ணாமலை அடுத்து இவர்கள் அச்சப்பட்டதை அப்படியே நிரூபிக்கிறார். இந்த இளைஞர்கள் எதை நினைத்து பயந்தார்களோ, அண்ணாமலை வந்தால் இது நிகழ்ந்து விடுமோ என்று அந்த இளைஞர்கள் அச்சப்பட்டார்களே, அதை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவர் நிரூபித்து விடுகிறார். என்ன கேட்கிறார், நான் 10,000 பேரோடு இங்கு வந்து தர்ணா பண்ணினால் என்ன பண்ணுவீர்கள் என்று கேட்கிறார். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப 5 முறை திரும்ப திரும்ப 5 முறை வேகமாக கேட்கிறார். நான் இந்த இடத்துல வந்து 10,000 பேரை வச்சு கலவரம் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? நான் இந்த இடத்திலே 10,000 பேரை திரட்டி தர்ணா பண்ணினால் என்ன பண்ணுவீர்கள் என்று அந்த இளைஞர்களை பார்த்து அவர் கேட்கிறார். அவருடைய உடல் மொழி எப்படி இருக்கிறது பாருங்கள். முதலில் அந்த இளைஞனுடைய தோளிலே தன்னுடைய கையை வைத்து அழுத்தி, இந்த நிலம் உனக்குரியதா என்று கேட்கிறார்.
அடுத்து அவருடைய பிடி இறுகுகிறது. எப்படி இறுகுகிறது என்றால், ஒரு வலுவான போலீஸ்காரனுடைய பிடி எப்படி இறுகுமோ, ஒரு போலீஸ்காரர் எப்படி தன்னை எதிர்க்கிறவர்களை கையாளுவார்களோ அதுபோல இவர் தன்னுடைய அணுகுமுறையை மேற்கொள்கிறார். நான் அந்த காணொளியை உற்று பார்க்கிறேன். அங்கே ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக திரு அண்ணாமலை இல்லாமல் ஒரு போலீஸ்காரனாக அங்கே அவர் செயல்படுகிறாரோ என்று எனக்கு எண்ணம் தோன்றியது. ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. முதலில் ஒரு தலைவனுடைய தகுதி எதுவாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்றால், ஒருவர் பேசுகிற கருத்தை பொறுமையாக கேட்கிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். ஒரு தலைவன் என்பவன் தனக்கு முன்னால் வந்து பேசுகிறவர்கள், தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுகிறவர்கள், தங்களுடைய இயலாமையை தன்னிடத்தில் அறிக்கை செய்வதை பொறுமையாக நிதானமாக கேட்டு கோரிக்கை வைத்தவருடைய கோரிக்கையை முழுமையாக உள்வாங்கி கொண்டு அவர்களுக்கு பொறுமையாக பதில் சொல்லுகிறவராக, தன்னை எதிர்த்து வந்தவர்கள் மீது கருணை கொள்ளுகிறவராக, தன் மீது எதிர் சிந்தனை உள்ளவர்களுடைய அந்த எதிர்மறை சிந்தனைகளை போக்குகிறவராக ஒரு தலைவன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த மண்தான் இந்த தமிழ் மண். ஆகச்சிறந்த தலைவர்களையெல்லாம் இந்த தமிழ் நிலம் பார்த்திருக்கிறது. அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் எத்தகைய முடிவுகளை எடுத்தார்கள், எப்படி தனக்கெதிராக வந்தவர்களையெல்லாம் தன்மயப்படுத்தினார்கள் என்பதை இந்த மாநிலம் அறியும். ஆனால் திரு அண்ணாமலை தன்னுடைய அதிர்வு, தன்னுடைய அறிவு முதிர்ச்சி இல்லாத காரணத்தால் தன்னுடைய அதிர்வுகளை அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆன்மீக நிலத்திற்குள் வருகிற பொழுது, ஒரு தேவாலயத்திற்குள் வருகிற பொழுது, உண்மையிலேயே அவர் மாதா சுரூபத்திற்கு மாலையிட்டு வணங்கத்தான் வந்தார் என்றால், அவருடைய மனநிலை இப்படி ஒரு பதற்ற நிலையை அடைந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு தேவாலயத்திற்குள் வருகிற ஒருவரை சிலர் எதிர்க்கிறார்கள் என்றால், அவர்களிடம் அந்த ஆன்மீக நிலையோடு, அன்பு நிலையோடு அவர்களை அணுகி, தம்பிகளே, நீங்கள் நினைப்பது போல இல்லை, நானும் உங்களில் ஒருவன் தான், என் மீது ஏன் இப்படி கோபப்படுகிறீர்கள், என் மீது உங்களுக்கு அப்படி என்ன கோபம் தேவை இருக்கிறது, வாருங்கள், நான் உங்களோடு வந்திருக்கிறேன் அல்லவா, இந்த தேவாலயத்தை மதித்து நான் உள்ளே வந்தேன் அல்லவா, என்னை ஏற்றுக்கொள்வது தானே இயல்பு, ஏன் என்னை எதிர்க்கிறீர்கள் என்று இவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் பதட்டமடைகிறார், கோபப்படுகிறார், எரிச்சல் அடைகிறார், ஆத்திரமடைகிறார், அடித்து விடுவாரோ என்கிற அளவிற்கு, நாம் பயப்படுகிற அளவிற்கு அண்ணாமலையினுடைய ஆத்திரம் வெளிப்பட்டதை நான் பார்த்தேன். எனக்கு அண்ணாமலை மீது மிகுந்த அன்பு இருக்கிறது. நான் அவரை இந்த நாட்டினுடைய ஒரு இளைஞனாக நான் அவரை பார்க்கிறேன். அவர் கடந்த காலத்தில் ஐபிஎஸ்ஆக வேலை செய்தவர். அவருடைய கட்சிக்காரர்களே அவரை மனிதன் என்று அறிமுகப்படுத்தாமல் சிங்கம் என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். கர்நாடகத்து சிங்கம் என்று அண்ணாமலையை அவர்களுடைய உறவுகள் ஜீக்கள் அவரை புகழ்ந்து பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த நாட்டில் அடுத்து சிங்கம்தான் ஆட்சிக்கு வரப்போகிறது என்று ஒருவர் என்னிடம் கூறினார். நான் கூட வியந்து போனேன். அப்படியா, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக அடுத்து சிங்கம் வருமானால், அப்படியானால் சிங்கம் நம்மை என்ன செய்துவிடும், சிங்கம் நம்மை கொன்று விடுமே, சிங்கம் நம்மை பராண்டி விடுமே, சிங்கம் நம்மை கூறு போட்டு விடுமே என்றெல்லாம் நான் அச்சப்பட்டேன். பிறகு நான் கேட்டேன், யாரை சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் பாஜக தொண்டர் தான் சொன்னார், அடுத்து எங்கள் காலம்தான், எங்கள் கர்நாடகத்து சிங்கம்தான் தமிழகத்தை ஆழப்போகிறது என்று அவர் சொன்னார். நாம் மனிதர்கள் ஆட்சியிலே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள், இனி சிங்கம் ஆளுமானால் நம்ம நிலைமை அசிங்கம் ஆகிவிடுமே என்று எனக்குள் ஒரு பயம் ஏற்பட்டது. நேற்று அந்த தேவாலயத்திற்குள்ளே நான் அண்ணாமலையின் முகத்தை பார்க்கிறேன், உள்ளபடியே அவருக்குள் இருந்து ஒரு சிங்கம் எட்டி பார்ப்பது எனக்கு தோன்றியது. எத்தனை பெரிய கோபம், எவ்வளவு பெரிய வன்மம், அவருடைய கண்களிலே தெரித்த அந்த கோபத்தை நான் உற்று பார்த்தேன். அவர் தொடர்ந்து கேட்கிறார், இது உன்னுடைய நிலமா, இந்த சர்ச் உன்னுடைய பெயரிலா இருக்கிறது, நாங்கள் வரக்கூடாது என்று சொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்கிறார். அண்ணாமலை அவர்களே, உங்களை நான் கேட்கிறேன்,
உங்களை பார்த்தே கேட்கிறேன். இந்த நாட்டினுடைய இந்து மக்களின் பிரதிநிதியாகவே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளே இந்து அல்லாதவர்கள் உள்ளே நுழைய முடியுமா? வடமாநிலத்தில் இருக்கிற பூரிநாத் கோவிலிலே இந்து அல்லாதவர்கள் நுழைய முடியுமா? காசி விஸ்வநாதர் கோவிலிலே இந்து அல்லாதவர்கள் நுழைய முடியுமா? ஏன், தமிழ்நாட்டிலே கூட தேவசம்போடனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பல இந்து கோவில்களில் இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே நுழைய அனுமதி இல்லை என்று எச்சரிக்கை பெயர் பலகை மாட்டப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இன்னும் பல தலித்துகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதிவாசிகள் ஆலயத்தின் முற்றங்களில் கூட நிற்க முடியாத சூழல் இருக்கிறதே, அது உங்கள் பார்வைக்கு வரவில்லையா? ஏன், இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன், முன்னாள் முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பூரிநாத் கோவிலினுடைய பாதி படிக்கட்டு வரை ஏறிவிட்டு மீதி படிக்கட்டுக்கு அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவர் பாதியிலேயே திரும்பி வந்தாரே, அந்த கோவிலெல்லாம் யார் பெயரில் எழுதப்பட்டிருக்கிறது? உங்கள் பெயரில் எழுதப்பட்டிருக்கிறதா? அல்லது ஸ்ரீரங்கம் கோவில் அங்கிருக்கிற தீட்சிதர்கள் பெயரிலே எழுதப்பட்டிருக்கிறதா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறீர்கள்? யோசித்து பார்க்க வேண்டாமா? பள்ளிப்பட்டி போன்ற, பாப்பிரப்பட்டி போன்ற ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க தேவாலயங்கள் வெறும் தேவாலயங்களாக மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அன்ன சத்திரமாக இருக்கிறது, உணவளிக்கிற இடமாக இருக்கிறது, நம்பிக்கை ஊட்டுகிற இடமாக இருக்கிறது, அவர்களுடைய வாழ்வுக்கு வழிகாட்டுகிற இடமாக இருக்கிறது. கல்வி நிறுவனங்களை உருவாக்கி தந்த கத்தோலிக்க சமூகம் இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குத்தான் கத்தோலிக்கர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தின் மீது மிகப்பெரிய வன்மம் இருக்கிறதே. ஒரு செய்தி சொல்லவா? தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளியிலே ஒரு கான்வென்ட்டில் படித்த மாணவி லாவண்யா தன்னுடைய மரணத்தை தானே தேடிக்கொள்கிறாள். பூச்சி மருந்து குடித்து அவள் தற்கொலைக்கு முயன்று ஒரு கட்டத்திலே அவள் உயிருக்கு போராடுகிற பொழுது உங்கள் இயக்கத்தை சார்ந்த ஒரு மனிதர் அவள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையிலும் அவளிடத்தில் போய் ஒரு காணொளி காட்சியை பதிவு செய்து, மதமாற்றம் செய்ய ஆசிரியர்கள் தூண்டினார்கள், என்னையும் என் பெற்றோரையும் மதமாற்றம் செய்ய தூண்டினதினால்தான் நான் தற்கொலை செய்து கொண்டேன் என்கிற ஒரு தவறான வாக்கு மூலத்தை வாங்கி அதை வெளியிலே பரப்பி உங்கள் தலைமையிலேயே அந்த பள்ளிக்கூடத்துக்கு எதிராக ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே மதமாற்றம் நடக்கிறது என்று ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லி ஒரு கலவரத்தை தூண்ட முயன்றீர்களே, அந்த நினைவு அந்த இளைஞர்களுக்கு வந்திருக்கிறது. அப்போ அண்ணாமலை வந்தால் கலவரம் வந்துவிடும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். மணிப்பூரில் குக்கி இன மக்கள் பல மாதங்கள் மதவாதிகளால் தாக்கப்பட்டார்கள். தேவாலயங்கள், 400க்கும் அதிகமான தேவாலயங்களை தீயில் இட்டு எரித்தார்கள். 2 குக்கி இன பெண்களை வீதியிலே நிர்வாணப்படுத்தி அந்த பெண்களை அடித்து அவர்களுடைய அங்கங்களை எல்லாம் தங்கள் கைகளால் தொட்டு அவமானப்படுத்தி அந்த பெண்களை ஒரு பரந்த வயல்வெளியில் கொண்டு போய் கூட்டு பலாத்காரம் செய்து அந்த பெண்களை சித்திரவதை செய்தார்களே, அப்பொழுது அண்ணாமலை அவர்களே, நீங்கள் ஒரு சிறிய கண்டனத்தை தெரிவித்தீர்களா என்று கிறிஸ்தவ வளாகத்திற்குள் வந்து மாதாவை தொழப்போகிறேன் என்று வந்து நிற்கிறீர்களே, மணிப்பூர் கலவரத்திற்கு குரல் கொடுத்தீர்களா என்று அந்த இளைஞர்கள் கேட்கிறார்கள். அதில் என்ன தவறு இருக்கிறது? நானும் கூட எதிர்பார்த்தேன், மணிப்பூர் கலவரம் பற்றி நீங்கள் வாய் திறப்பீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் உங்கள் தலைமை எப்படி அமைதியாக இருந்ததோ, கண்டுகொள்ளாமல் இருந்ததோ, அதுபோல நீங்களும் மௌனம் காத்தீர்கள். மாறாக மணிப்பூர் கலவரத்திற்கு சப்பை கட்டி பல நியாயத்தை சொல்ல முயன்றீர்கள். இதை இந்த நாட்டினுடைய எல்லா இளைஞர்களும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பள்ளிப்பட்டியிலே ஒரு 20 இளைஞர்கள் தான் உங்கள் கண்ணிலே பட்டார்கள். அதிலே 2 இளைஞர்கள் தான் உங்களுக்கு முன்னால் துணிச்சலாக கேள்வியை கேட்டார்கள். நாளைக்கு அந்த இளைஞர்கள் வீட்டிற்கு ஈடி போகுமோ
என்று எனக்கு தெரியவில்லை. அந்த இளைஞருடைய நிலை என்னவாகும் என்று தெரியவில்லை. ஆனால் இப்படி ஒரு சூழலை நீங்கள் திட்டமிட்டு நடத்தி இருக்கிறீர்கள் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த நிகழ்வு நடந்த சில மணி நேரத்திற்குள் உங்களுக்கு ஆதரவாக இதே கத்தோலிக்க சமூகத்திற்குள் இருக்கிற ஒரு முதியவர் ஒருவர் ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு உடனே பேராயம் அந்த இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைக்கிறார். அந்த இளைஞர்களை காவல்துறை கைது செய்ய வேண்டும், பேராயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், திருச்சபையிலிருந்து அந்த இளைஞர்களை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு கத்தோலிக்கரை கொண்டே நீங்கள் பேச வைக்கிறீர்கள். இந்த நரித்தனத்தை தான் இளைஞர்கள் வெறுக்கிறார்கள். இதைத்தான் அவர்கள் வெறுக்கிறார்கள். இதைக் கண்டுதான் அவர்கள் பயப்படுகிறார்கள். நான் 10,000 பேரை கூட்டி வந்து தர்ணா நடத்தினால் என்ன பண்ணுவீர்கள் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? அந்த ஆணவ குரலை கேட்டுதான் அவர்கள் பயப்படுகிறார். உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த கோபம், நான் 10,000 பேரை கொண்டு வந்து தர்ணா நடத்துவேன் என்று ஒரு தேவாலயத்திற்குள் போய் அவர்களுடைய வழிபாட்டு தலத்திற்குள் நின்று கொண்டு அந்த இளைஞர்களை நீங்கள் மிரட்டுகிறீர்கள் என்றால், உங்களோடு இருப்பவர் ஒரு முறை சொன்னார், அவர் எப்போ போலீஸ்காரராக மாறுவார் என்று தெரியாது, நாங்கள் தான் அவரை பிடித்து அடக்கி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று உங்களோடு இருக்கிற ஒரு நபர் சொன்னாரே, அது உண்மை என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். நீங்கள் என்னதான் நீங்கள் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணினாலும் உங்களுக்குள் ஒரு ஐபிஎஸ்காரன் உறங்கி கொண்டிருக்கிறான், அவன் அவ்வப்போது எட்டி பார்க்கிறான் என்பதை நீங்கள் நிரூபிக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் 10,000 பேரை கொண்டு வந்து தர்ணா நடத்தினால் அங்கே என்ன நடக்கும் சொல்லுங்க, என்ன நடக்கும்? அண்ணாமலை அவர்களே, உங்களைத்தான் கேட்கிறேன், என்ன நடக்கும்? 10,000 பேரை கொண்டு வந்து நீங்கள் தர்ணா நடத்தினால் உங்களுக்காக 20,000 பேர் கூடுவார்களா? அப்படியானால் காலம் காலமாக அந்த ஆலயத்திலே வழிபடுகிற, அந்த ஆலயத்தை தங்கள் தெய்வீக திருத்தலமாக நம்பிக்கொண்டிருக்கிற அந்த சமூகத்து மக்கள் எல்லாம் உங்களை கண்டு பயந்து ஊரை விட்டு ஓடிவிடுவார்கள் என்று எண்ணுகிறீர்களா? அப்போ நீங்கள் என்ன நடக்கணும்னு விரும்புகிறீங்க? நீங்கள் உண்மையிலேயே மாதாவுக்கு மாலை போட்டுவிட்டு வருவது என்று நீங்கள் முடிவு செய்திருந்தால் நீங்கள் அந்த இளைஞர்களை பொருட்படுத்தவே மாட்டீர்கள். அந்த இளைஞர்களை நீங்கள் கண்டுகொள்ளவே மாட்டீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை போய் பார்த்துக்கிட்டு மாதாவிடம் வேண்டிவிட்டு உங்கள் வேலைக்கு நீங்கள் திரும்பி இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய நோக்கம் என்ன? 10,000 பேரை திரட்டுவது, தர்ணா நடத்துவது. அதை ஒரு முறை அல்ல, 5 முறை கேட்கிறீர்கள். இது வான் நிலமா, இது உன்னுடைய நிலமா, இந்த சர்ச்சு உன்னுடைய பெயரிலா பட்டா போட்டு இருக்கிறது என்று கேட்கிறீர்களே. 20,000 புத்தகம் படித்த உங்களை பார்த்து தான் நான் கேட்கிறேன், எங்காவது ஒரு தேவாலயம், ஒரு சர்ச், அதிலும் ஒரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய தேவாலயம் ஒரு தனிநபர் மீது பட்டா போட்டு கொடுக்குமா? ஒரு தனிநபர் அப்படி ஒரு தேவாலய நிலத்தை கையகப்படுத்தி கொள்ள முடியுமா? அப்படியானால் அந்த இளைஞர்களை நோக்கி இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பியதற்கான காரணம் என்ன? உங்கள் வயதுக்கும் உங்களிடம் கேள்வி கேட்ட இளைஞர்களுக்கும் ஒரு 10 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும், 6-7 வயது டிஃப்ரென்ஸாவது இருக்கும். நீங்கள் அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவில்லையே. ஒரு இளைஞனுக்கு இணையாக அவனுடைய தரத்துக்கு நீங்கள் கீழே இறங்கி போய் அவனோடு சண்டையிடுகிறீர்கள், அவனுடைய தோளை பிடித்து அழுத்துகிறீர்கள் என்றால் எப்படி இந்த சமூகத்தை நீங்கள் வழிநடத்த முடியும்? உங்களை நம்பி வருகிற இளைஞர்களுக்கு நீங்கள் எத்தகைய ஒரு மாதிரியை நீங்கள் காட்டி செல்கிறீர்கள் என்பதை நான் கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க, உங்கள் பின்னால் 1,000,000,000 இளைஞர்கள் திரண்டு வருகிறார்களே, அவர்கள் நாளைக்கு ஒவ்வொரு குருசடியில் போய் நின்றுக்கிட்டு இப்படி கலவரம் செய்தால் தமிழ் மாநிலத்தின் நிலைமை என்னவாகும்? அதுக்கு தான் பயப்படுறாங்க. ஏன் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்று வெகுஜன மக்கள் கருதுகிறார்கள் என்றால், நீங்கள் இந்த தேவாலயத்திற்குள் நிகழ்த்திய இந்த ஒரு சின்ன நிகழ்வு அதற்கு ஒரு பெரிய உதாரணம். நாளை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சின்ன குருசடியிலேயே 10,000 பேரை திரட்டி தர்ணா நடத்துவேன் என்று சொல்லுகிற அண்ணாமலை நாளை இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தால் இங்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்னவாகும்? இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் குஜராத்திலும்
வடமாநிலங்களின் பல பகுதிகளிலும் இன்றைக்கு எப்படி மணிப்பூர் பற்றி எறிகிறதோ அப்படி ஒரு நிலை தமிழகத்தில் திரும்பி விடுமோ என்ற பயம் அந்த பள்ளிப்பட்டி இளைஞர்களுக்குள் இருந்ததினால்தான் உங்களை பார்த்து அவர்கள் கையெடுத்து கும்பிடுகிறார்கள், தயவு செய்து எங்கள் நிலத்திற்குள் வராதீர்கள் என்று அவர்கள் கும்பிடுகிறார்கள். இதை நீங்கள் உணர வேண்டும். இல்லையென்றால் இதுபோன்ற லட்சோப லட்சம் இளைஞர்கள் உங்களுக்கு இதை உணர்த்துவார்கள்.